வந்தால் முடியும் தோடா. அரூர் பேரூராட்சியில் தானாக இயங்கும் சுத்திகரிப்பு கிருமி நாசினி இயந்திரம் அறிமுகம். தர்மபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சியில் தானாக இயங்கும் சுத்திகரிப்பு கிருமி நாசினி இயந்திரத்தை அரூர் சாராட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்தார். அரூர் பேரூராட்சியில் சுமார் 150 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 20 மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் பணியாளர்கள் அனைவரும் தினந்தோறும் கொரோனா தடுப்பு பணியின் காரணமாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்கள் வீட்டிற்கு போகும் போதும் வரும்போதும் அலுவலக வருகையின் போதும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்து வந்தனர். இந்நிலையில் தர்மபுரி மாவட்டத்தில் முதன்முறையாக தானாக இயங்கும் கிருமிநாசினி இயந்திரத்தின் மூலம் கை கால்களை சுத்தம் செய்யும் வகையில் சாராட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்தார். இதேபோன்று வணிக வளாகங்கள், அரசு அலுவலகங்களில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதன் ஒரு பகுதியாக அரூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள், பொது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தானாக இயங்கும் கிருமிநாசினி இயந்திரத்தை செயல்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் நந்தகுமார், அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், அரசு வழக்கறிஞர் பசுபதி, தூய்மை பணிக்கான ஆய்வாளர் ரவீந்திரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அரூர் பேரூராட்சி அலுவலகத்தில் கால்களால் அழுத்தி கைகளை சுத்தம் செய்யும் வகையில் ஆட்டோ சானிடைசர் இயந்திரம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதில் சாராட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பேரூராட்சி செயல் அலுவலர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற அமைப்பை கடைகளில் ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பேரூராட்சி சார்பில் அறிவுறுத்தியுள்ளனா்.